பல பட்டங்களை பெற வேண்டும்.
அந்த ஒரு முனைப்போடு செயலாற்றுங்கள். டிராவல் அக்ராஸ் த கண்ட்ரி, முதலில் உங்கள் மதுராந்தகத்தை தெரிந்து கொள்ளுங்கள், பிற்பாடு உங்களுடைய தமிழகத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அதற்கும் பின்னால் உங்களுடைய இந்தியாவை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு, பல இனத்தவரும் பல மொழியினரும் பல கலாச்சார பின்னணியிலும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் எங்கு சென்றாலும் இதனை குறிப்பிடுவது வந்து நம்முடைய இந்தியாவுக்கு மட்டுமே ஒரு சிறப்பான தன்மை உண்டு. We are called the citizens of United States of India. United States of America என்று ஒரு பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கவிஞர் அவர்கள்தான் இந்த பல நாடுகளை துண்டாட நினைக்கின்றார்கள். வேற நம்முடைய இந்தியாவிலே பல கலாச்சாரங்கள் நிலவி வந்தாலும் நாம் எல்லோரும் ஒரு குடைக்கு ஆளப்படுகின்றோம். நமது ஒரே குரல் பிரஜை, இந்திய பிரஜை என்பதுதான். இன்னும் மேலே சொல்ல வேண்டும் என்றால், I will not knowingly hurt my fellow teachers. நான் என்னுடைய கெரியரின் போது, என்னுடைய பணியின் போது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்னுடைய சக ஆசிரியரிடம் அன்பு பாராட்டு, மாறாக அவர்கள் உள்ள நோக்கப்படியாக எந்த காரியமும் செய்ய மாட்டேன். டீம் டீச்சிங் என்பது ஒரு பெரிய கான்செப்ட். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மற்ற ஆசிரியர் வந்தால் அந்த ஆசிரியரை மனமாற அழைத்து அமரச் செய்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு என் முன்னால் சொல்லுங்கள், நான் ஏதேனும் குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்கின்றேன் என்ற பெரிய பரந்த மனப்பான்மை உங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும். எந்த ஒரு ஆசிரியரும் குறிப்பாக தமிழக பள்ளியில் இல்லை, நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆசிரியர் சென்றால் அவர் கதவை இழுத்து மூடிக்கொள்வார், அல்லது மற்ற ஆசிரியருக்கு இடம் அளிக்க மாட்டார், தன்னுடைய சுய கௌரவம் அங்கு பெரிதென்று நினைப்பார். ஆசிரியருடன் ஆசிரியர் கலந்து உரையாடும் பொழுது அங்கு ஏற்படுகின்ற ஒரு அறிவு பரவல், அந்த அறிவு தேடல் அது உங்களுக்குள் ஒரு விழுதாக அமைய வேண்டும். இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நல்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இளைஞர் பிரார்த்திக்கின்றேன். I will defend them as far as honesty and permit. ஏதேனும் தவறுகள் என்னுடைய சக ஆசிரியர் செய்தாலும் அவர்களை காப்பாற்ற முயற்சிப்பேன். அவர் தவறு செய்தால் எனக்கு என்ன என்ற குறிக்கோள் அல்ல. ஏனென்றால் ஆசிரியர் என்பவர் அந்த குறிப்பான பிரித்து பார்த்தோம் என்றால் ஆசிரியர் குற்றம் களைவர். ஏதேனும் தெரிந்தோ தெரியாமலோ நம்மை அறியாமல் நாம் தவறு செய்துவிட்டால், நம்முடைய சக ஆசிரியர் செய்துவிட்டால், அதை அவரையே மறக்க செய்து மன்னிக்க செய்து மீண்டும் அந்த தவறுகள் எழாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாகும். குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆசிரியர் கல்வி, அந்த ஆசிரியர்கள் மேம்பாடு அடைய என்னால் முயன்றதை செய்து கொண்டே இருப்பேன், இறுதி காலம் வரை செய்து கொண்டே இருப்பேன். ஒரு மேலாண்மை அறிஞர் சொன்னாலும் என்னுடைய மரணத்தை பிறகு என்னுடைய உடலை எங்கு உதைக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை பற்றி உதைக்கின்றன. புத்தகங்களை என்னுடைய படுக்கையாக அமையணும். புத்தகங்களை படிக்காமல் என்னால் இருக்க முடியாது. எந்த வகையான புனிதர்களாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் கையால் தான் உருவாக்கப்படுகின்றார்கள். நாம் எல்லாம் சிற்பிகள், அதுவும் கல்வியல் சிற்பிகள். அந்த சிற்பிகள் நவபாரதத்தை உருவாக்க வேண்டும். நவபாரத சிற்பி என்று நாம் எல்லோரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மறைந்த முன்னாள் பிரதமர், முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு சென்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள், மாணவர்கள் என்ன எதை நான் குறிக்கொள்ளாமல் கொள்வது, நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார். இரண்டாவது குறிக்கோள் என்ன, நீங்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது குறிக்கோள், படிப்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். இதைத்தான் உங்களிடத்திலே நான் நிலைத்திட விரும்புகின்றேன். முயற்சி கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் சொன்னார்கள், ஆசிரியர்கள் எல்லாம் லேடர்ஸ், ஏணிகள், ஏற்றி விடுகின்ற ஏணிகள். இன்று அப்படி அல்ல. நான் ஏறி நின்றால்தான் என்னுடைய உலகத்தை பலகணியின் மூலமாக பார்க்க முடியும். இன்று ஒரு யூகே சென்று காமன்வெல்த் ஃபெல்லோ என்ற பட்டத்தை நான் பெற்று வந்திருக்கின்றேன் என்றால், அங்குள்ள சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அங்குள்ள அந்த இன்க்ளூசிவ் செட்டப் எப்படி நடக்கிறது, நம்முடைய பணியிலேயே அதை எப்படி கொண்டு வரலாம், நம்முடைய ஆசிரியர் மத்தியிலே அதை எப்படி அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லலாம் என்ற கருத்தில் தான் சென்றேன், வந்தேன். இப்பொழுதும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் வெறும் ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்திருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்காது. இன்றைய உம்ரா கவர்னர் நிறுவனம் நடத்துகின்ற இந்த 9வது பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு விழா பேருரை நடத்தக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய கல்வியே அதற்கு காரணம். அந்த கல்வி தாய்க்கு முதலில் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். I will defend it. I will work for the advancement of teacher education and I will defend it in my community, state and nation. என்னுடைய முதல் வட்டமாகிய என்னுடைய சமுதாயம்
அவர்களிடையே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர விழைவேன். பிற்பாடு என்னுடைய நாட்டிற்கு பிற்பாடு என்னுடைய அர்ப்பணம் முதல் என்னுடைய உலகத்திற்கு. ஏனென்றால் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திலே யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப், யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்ற கான்செப்ட் தான் நம்ம சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாணவர்கள் ஆசிரியர் இல்லாத நிலையிலும் படிக்கக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருக்கிறார்கள். எங்கெங்கு நோக்கிங் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உங்களுடைய தாக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால், ஒரு பயிற்றுனர், ஒரு ஆற்றுனர், ஒரு கவுன்சிலர், ஒரு கைடு என்ற முறையிலே ஆசிரியர் நின்று கொண்டிருக்கின்றோம். We are only the mentors, but the society gets developed itself. Even in the absence of parents' guidance or teachers' guidance, the students develop their knowledge. It's because of the mass media. So, அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ளுங்கள். வெளியில் அனுப்பியிருக்கின்றது. வெளி உலகை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த திறன்களோடு மேலும் மேலும் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே நீட் ஆஃப் தி அவர் என்று சொல்வோம். என்னெல்லாம் தேவையோ ஒரு உலகளாவிய குடிமகன் என்ற நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு சின்ன சுற்று வட்டத்திலே உங்களை கிணற்று தவளையாக மாட்டிக்கொள்ளாதீர்கள். மென்மேலும் படியுங்கள். உலகளாவிய நிலையை நீங்கள் உயருங்கள். ஐ ரியலைஸ் தட் ஐ அம் பார்ட் ஆஃப் த பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம். நான் எதை உணர்கிறேன் என்றால், நானும் ஒன் அமங் த சிட்டிசன்ஸ். இந்த பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம் என்பது எல்லோரும் சென்று சேர வேண்டிய ஒரு கருத்து. என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு பிரஜையும் இந்திய பிரஜையும் கல்வி என்ற அந்த வலைத்தளத்திலிருந்து விடுபடவே இல்லை. இட்ஸ் கம்பல்சரி அண்ட் ஷுர் எஜுகேஷன் டு பீ கிவன் டு ஆல் அண்ட் இட்ஸ் குவாலிட்டி எஜுகேஷன் தட் இஸ் ஈக்குவல் எஜுகேஷன் ஃபார் ஆல். அதுதான் முக்கியமானது. வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் நிலைக்கு நீங்கள் இறங்கி செல்லுங்கள். அது ஆசிரியரால் மட்டும் நம்முடைய ஈகோ என்ற அந்த ஈ மஸ்ட் கோ, அது நம்ம எப்படி சென்றுவிட வேண்டும். அப்போதுதான் நமக்கு எம்பவர்மெண்ட் என்ற சிறந்த ஈ கிடைக்கும். நாம் எஜுகேஷன் என்ற அந்த கல்வி மூலமாக நமக்கு கிடைப்பதெல்லாம் சிறந்த எம்பவர்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ அதை கொண்டு நாம் நம்முடைய மற்ற சக ஆசிரியர்களோ அல்லது ஆசிரியர் பணியாளர்களோ உங்களுடைய மேனேஜர் போல எல்லோருக்கும் அமையாது. அமைந்தாலும் அமையவில்லை என்றாலும் நாம் அதனுடைய பாட் அண்ட் பாசம். ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக நான் செல்லும் பொழுது என்னோடு இணக்கமாக இருந்து கொள்ள பாருங்க.